தமிழக அரசு 10-12 வகுப்பு மாணவர்கள் நாளை முதல் பள்ளி வருவதற்கு விருப்பம் உள்ளவர்களுக்கு அனுமதி அளித்ததால் பம்மல் நகராட்சி ஆதி திராவிட நல மேல்நிலைப் பள்ளியில் பம்மல் நகராட்சி ஊழியர்கள் தீவிரமாக சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை பல்லாவரம் அடுத்த பம்மல் நாகல்கேணி ஆதி திராவிடர் நல மேல்நிலைப் பள்ளியில் தமிழக அரசு அறிவித்த 10-12 வகுப்பு மாணவர்கள் பெற்றோர்கள் அனுமதியுடன் விருப்பம் உள்ளவர்கள் பள்ளிக்கு செல்ல அனுமதி அளித்ததை தொடர்ந்து நாகல்கேணி பள்ளியில் வகுப்பறை கழிவறை மற்றும் பள்ளியின் உட்புறம் உள்ள மற்றும் வெளிப்புறங்களில் சுகாதாரத்துறையினர் கிருமிநாசினி மருந்தினை தெளித்து சுத்தம் செய்யும் பணியில் தீவிரமாக இறங்கி உள்ளனர். மேலும் மாணவிகள் தங்கும் விடுதிகளையும் சுத்தப்படுத்தும் பணியிலும் பள்ளி மாணவர்கள் உபயோகப்படுத்தும் தானியங்கி குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை பராமரித்து அதனை சோதனை செய்து தரமான நிலையில் உள்ளனவா என பரிசோதித்து வருகின்றனர். இது மட்டும் போதாதென்று பள்ளி மாணவர்களுக்கு பாடம் நடத்தும் ஆசிரியர்களை வரவழைத்து முன்கூட்டியே கொரோனா பரிசோதனையை மேற்கொண்டு வருகின்றனர். இதனால் மாணவர்களின் நலனில் எந்தவித குறைபாடு வரக்கூடாது என்பதில் தமிழக அரசு மிகுந்த கவனத்துடன் இருப்பது குறிப்பிடத்தக்கது. பள்ளியை சுத்தம் செய்யும் போது சுகாதாரத்துறை ஆய்வாளர் சுந்தரராஜன் உட்பட நகராட்சி ஊழியர்கள் தன்னார்வலர்கள் ஆய்வக தொழில்நுட்பாளர் உடன் இருந்தனர். AET நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக பல்லாவரம் தொகுதி செய்தியாளர் ராஜ்கமல்.